முனைவர் கண்ணபிரான் ரவிசங்கர் அமெரிக்காவின் பெர்க்லி பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். தற்போது பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் ஒப்பியல் இலக்கிய துறையில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். 16க்கும் மேற்பட்ட மொழிகளை முழுமையாக கற்றறிந்த கண்ணபிரான் ரவிசங்கர் வடமொழியான சமஸ்கிருதத்தில் செம்மாந்த புலமை பெற்றவர். கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி நேயர்களுக்காக கீழடி அகழாய்வின் சிறப்புகளை விளக்குகிறார். கீழடி நம் தாய்மடி. உலகெங்கும் உள்ள 10 கோடி தமிழர்களுக்கும் கீழடி தளத்திலிருந்து நேரடியாக கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியின் வாயிலாக கீழடி சார்ந்த தமிழ் அறிவை அறிஞர்களோடு மட்டும் நிறுத்திவிடாமல் பொதுமக்களுக்கு எடுத்து செல்லும் முயற்சியாக இந்த கீழடி பற்றிய ஒரு ஆவணப்படத்தை உங்கள் முன் வழங்க இருக்கின்றோம். முகக்கவசம் மாஸ்க் இருக்கு இல்லைங்களா, அது போட்டுக்கணும். நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிற மாதிரி இப்படியே இப்படியெல்லாம் இழுத்து விட்டுக்கூடாது. ஆனால் இங்கே யாரும் பாதுகாப்பாக இருக்கிறதுனால உங்களோட பேசுகிறதுக்காக இந்த முகக்கவசத்தை கட்டுறேனே தவிர முடித்த உடனே திருப்பியும் போட்டுக்குவேன். தொடங்குவோம். தமிழ் அப்படிங்கிற சொல்லு எல்லாருக்குமே தெரிஞ்ச சொல்லு தான். 10 கோடி தமிழர்களுக்கும் தமிழ்னா என்னன்னு தெரியும். இந்த தமிழுங்கிற சொல்லு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எந்தோ கடவுளோ யாரோ ஒருத்தர் வந்து உருவாக்கி முடுக்கை அடித்து அப்படியெல்லாம் வந்த மொழி கிடையாது. மக்களால் வந்த மொழி இது. மக்கள் பேசி பேசி வந்த மொழி. ஒரு பெரிய தொல்குடி பழங்காலங்கள் எத்தனை ஆண்டு காலங்கள் அப்படிங்கிறத வந்து கீழடி இன்றைக்கு நிறுவியிருக்கிறது. ஆனால் மக்கள் சார்ந்த மொழியாகத்தான் வந்திருக்கிறது. அமிழ்து அப்படின்னா வந்து இனிமைன்னு பொருள். அமிழ்துங்கிறத திருப்பி திருப்பி கொஞ்சம் வேகமாக சொன்னீங்கன்னா, அமிழ்து அமிழ் தமிழ் 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 அப்படின்போது தமிழ் 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 அப்படிங்கிற இது வரும். அதனால தான் தமிழும் அமிழ்தும் இனிமை அப்படிங்கிற ஒரு இலக்கண நூற்பா ஒன்று இருக்குது. இது போன்ற ஒரு தமிழ் மொழி, இந்த மொழியினுடைய தொன்மை என்ன, வளமை என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு வரலாற்று கண்ணோட்டத்தை அணுகும்போது, கதைகளாக அணுகாமல் இல்லைன்னா ஒரு புராணங்களாக அணுகாமல், ஒரு மதம் சார்ந்து அணுகாமல், ஒரு குடிமக்கள் சார்ந்து, இந்த மக்கள் தான் ஒரு மொழியை மொழிக்கு உண்டான சொத்து. ஒரு மொழி வந்து மக்களின் சொத்து, அறிஞர்களின் சொத்து. அப்புறம்தான் அந்த மக்கள் பேசவில்லை என்றால் மொழி நின்று போய்விடும். இது போன்ற எத்தனையோ மொழிகள் உலகில் தோன்றி மறைந்துள்ளன. ஆனால் இன்று அளவும் இந்த மொழி தழைத்து நிற்கின்றது மக்களுடைய எதிர்காலத்தை. அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, ஒரு மன்னர்கள் சார்ந்த வரலாறா இல்லாமல் மக்கள் சார்ந்த வரலாறா நம்ம கொடுக்கும்போது, அதற்கு உண்டான களம் நமக்கு இன்றைய காலகட்டத்தில் அமைந்தது இந்த கீழடி அப்படிங்கிற களம். கீழடியும் அவ்வளோ முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா, எல்லா உலக மக்களுக்கும் இன்றைக்கி கீழடினா தெரிஞ்சிருக்கு. கீழடிக்கு முன்னாடி எத்தனையோ வரலாற்று களங்கள், தொல்லியல் களங்கள் எல்லாம் இருந்திருக்கு. ஆதிச்சநல்லூர், கொடுமணல், அழகன்குளம், இன்னும் எத்தனையோ தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான களங்கள் இருக்குது. தொல்லியல் களங்கள், மூடப்பட்ட களங்கள், தேடப்பட்ட களங்கள் என்று பல களங்கள் இருந்தாலும், அத்தனை மக்களுக்கும் கீழடிங்கிற ஒரு சொல் மாத்திரம் ஏன் மந்திர சொல்லாக மாறியது? அறிஞர்கள் அளவில் ஆராய்ச்சிங்கிறது ஒன்று, ஆனால் அந்த ஆராய்ச்சியினுடைய பயனாளிகள் யாருன்னா மக்கள் தான். இது மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், மக்களுடைய மொழியில் சொன்னால் தான் வந்து இந்த ஆராய்ச்சியினுடைய பலன்கள் வந்து மக்கள் தெரிந்து கொள்ள முடியும். நான் ஆக்சலரேட்டட் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி என்று சொன்னேன் என்றால் மக்களுக்கு சடாலும் புரியாது. பொருண்மை நிரலாய்வு என்று சொன்னால் மக்களுக்கு புரியாது. மக்கள் மொழியில் இறங்கி இந்த கீழடி மக்களுக்கு என்ன கொடுத்துள்ளது என்பதை கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி, அதுக்காக தான் இந்த ஆவணப்பட முயற்சியை எடுக்கிறோம். அதனால் இந்த படத்துக்கு உள் செல்வோம். வரலாறு எப்படி அணுகிறோம் அப்படின்னா, மொழி வரலாறு இல்லைன்னா மொழி பேசக்கூடிய மக்களுடைய வரலாறு என்னென்னா, இலக்கியம். இலக்கியம்னா நல்ல சான்றோர்கள், புலவர்கள், கவிஞர்கள் எழுதிய பாடல்கள், உரைநடை எல்லாம் சேர்ந்தது தான் இலக்கியம். இன்னொன்று வந்து கல்வெட்டுகள். கல்வெட்டுகள் என்றால் அரசர்கள் தாங்கள் எப்படி ஆண்டார்கள், அவர்களை பெற்ற வெற்றிகள் என்ன, இவற்றையெல்லாம் சொல்வது கல்வெட்டுகள். இலக்கியத்தை பார்த்தீங்கன்னா தனி மனிதர்கள் எழுதுவது, புலவர்கள் எழுதுவது. அதவற்றில் சிலர் பிழையாகவும் இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். மன்னனை புகழ்வதற்காக சில பாடல்கள் எழுதப்பட்டிருக்கலாம், பட்டிருக்கலாம் என்று தான் சொன்னேன். அதனால் எல்லாரும் அப்படி எழுதுவாங்கன்னு சொல்லலை. சில பேர் அப்படின்னா அது வந்து அது நம்பகத்தன்மை, தரவுகளினுடைய தரம் பார்த்திங்கன்னா இலக்கிய தரங்களை விடவும், கல்வெட்டும் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மன்னர் வந்து தன்னுடைய வெற்றிகளை
நிறைய பரப்பிக்கொள்வார். வெற்றி பெற்ற மன்னர், தோல்வி பெற்ற மன்னர் தான் பெற்ற தோல்வியை வந்து விரிவாக எங்கேயும் எழுதி பதிச்சுலாம் வைக்க மாட்டார். அதனால இலக்கியமாகட்டும் கல்வெட்டு ஆகட்டும் அதையும் கடந்து யாரும் எதுவும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக எழுதாமல் தாங்கள் இயல்பாக வாழ்ந்த வாழ்வு, மக்கள் வாழ்ந்த வாழ்வு, இது மாதிரி மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை, அவங்க இயல்பான வாழ்ந்த வாழ்வை தொல்லியல் அகழாய்வு மூலமாக நாம் எடுக்கும்போது அதில் எந்த நோக்கமும் இல்லை, அவங்க வாழ்ந்த வாழ்வை அப்படியே படமாக நமக்கு இன்றைக்கி கிடைக்குது அப்படின்னும் போது அகழாய்வுக்கு உண்டான மதிப்பு தனி. அதற்காக அவை மதிப்பல்ல என்று அல்ல, ஒவ்வொரு தரவும் இலக்கியத்திலிருந்தும் கல்வெட்டுகளிலிருந்தும் இல்லாமல் அகழாய்வு தரவுகளோடு பொதுமக்கள் வாழ்க்கையில் வாழ்வியலிருந்து எடுக்கக்கூடிய தரவுகள் அந்த முதல் சொன்ன இரண்டு தரவுகளையும் மேம்படுத்தும். ஒன்னோட ஒன்று ஆங்கிலத்தில் இது ரெக்கன்சிலியேஷன் சொல்லுவோம், அதை ஒத்திசைவு தமிழில் ஒத்திசைவு, அது ஒத்திசைவு செய்வதற்கு இது உதவும். அதில் இந்த கல்வெட்டு அதையெல்லாம் தாண்டி அகழாய்வு களத்துக்கு வரும்போது, பொதுமக்கள் வாழ்ந்த வாழ்வியல் களங்களுக்கு வரும்போது கீழடி ஏன் மற்ற இடங்களை விட மற்ற களங்களை விட இன்று இவ்வளவு பேசப்படுகிறது என்றால், இங்கே பொதுமக்கள்லாம் வந்தாங்க சில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதில் ஒருத்தர் சொன்னார், எங்கள் தாத்தன் பாட்டியின் காலத்துலலாம் வந்து எங்கள் கிராமத்து வயலுக்கு போவோம், அப்போ வந்து ஏ இது நம்ம தாத்தா வயலுடா அப்படின்லாம் அது மாதிரி ஒரு உணர்வு வரும். நாங்கள் போய் இன்றைக்கி வேளாண்மை பண்ணலைனாலும் இது எங்கள் தாத்தன் வயல், எங்கள் இவங்க தான் பயிரிட்டாங்க, இது எங்கள் ஊர், எங்கள் நிலம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு என்ன பெருமிதம் ஒரு உணர்வு கிடைக்குதோ உடம்பில், அது போல் ஒரு உணர்வு கிடைக்குது கீழடிக்கு வந்தா அப்படின்னு சொன்னார். அவர் சாதாரண சொன்னவர் பேர் கூட எனக்கு தெரியாது, சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு உணர்வு பொதுமக்களிடம் ஒரு ஆதிச்சநல்லூரிலோ இல்லைனா ஒரு பொருந்தலிலோ இல்லைனா ஒரு அழகன் குளத்திலோ ஒரு கொற்கையிலோ ஒரு பூம்புகாரிலோ அறிஞர்கள் அளவில் நிறைய நடந்திருக்கு, ஆனால் பொதுமக்கள் அளவுக்கு பேசப்பட்டது கீழடி. கீழடி நம் தாய் மடி, இன்று அந்த அளவுக்கு ஒரு சொற்றொடரே உருவாக்கிவிட்டோம், நம்முடைய தாய் மடி கீழடியாக இருக்கிறது என்று. இது ஏன் எப்படி சாத்தியப்பட்டது என்று பார்த்தோமானால், இலக்கியங்களுக்கு மறுபடியும் செல்கிறேன், சங்கத்தமிழனுடைய காலம் வந்து கிறித்து பிறப்பிக்கு முன் 300 ஆண்டுகள், கிமு கிபுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மதம் சார்ந்து சொல்ல வேண்டாம் என்று, பொது ஊழிக்கு முன் பொது ஊழிக்கு பின் அப்படி என்று இன்றைக்கு மாற்றிக்கொண்டு விட்டோம். கிறித்து பிறப்புக்கு பொது ஊழிக்கு முன்னான 300 ஆண்டுகளும் பொது ஊழிக்கு பின் 300 ஆண்டுகளுமாக 300 BCE to 300 CE இதுதான் தமிழனுடைய தொன்மை அப்படின்னு எல்லா அறிஞர்களும் பேசிக்கொண்டிருந்த ஒரு காலத்திலே, அந்த 300ஐயும் தாண்டி தாண்டி இன்னும் மேலே 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 செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்கியது கீழடி தான். சங்கத்தமிழ் 300ஓட நின்றுடலை, உங்களுடைய வாழ்க்கை தரம், நீங்கள் பெற்ற கல்வி, உங்களுடைய வாழ்வியல், உங்களுடைய வணிகம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய உலக உறவு தமிழ்நாட்டு மண்ணுக்குள்ளே மட்டும் இல்லை, இது ரோமாபுரி வரைக்கும் நீண்டிருக்கு, எகிப்து வரைக்கும் நீண்டிருக்கு. இது போன்ற அந்த எல்லா செய்திகளையும் இன்னும் தள்ளி நமக்கு கொடுத்த களம் கீழடிக்களம். இதுக்கு கீழடிக்கு முன்னாடி கொடுமணல் அப்படின்ற ஒரு தொல்லியல் களம் இருந்துச்சு. அதனுடைய கொடுமணல்லிருந்து எடுத்த சில மாதிரி கூறுகள், சாம்பிள்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, அது வந்து ஓரளவு ஒரு 400-500 BCEன்னு சொல்லக்கூடிய பொது ஊழிக்கு முன்னருக்கும் அந்த சாம்பிள்ஸ் கிடச்சிச்சு. ஆனால் அதையும் தாண்டி 300ன்னு சொன்னதை போய் 400னாக்கி இன்னைக்கு 600, இந்த களம் இல்லாது இன்னொரு களம் இருக்குது, அந்த களத்தை மூடிட்டாங்க. ஏன்னா அங்கே அகழாய்வுகள்லாம் செய்ததுனாலே அந்த இடத்துல எடுக்கப்பட்ட ஒரு மாதிரி கூறு, சாம்பிள் கரிம கூரை வந்து நாமளாக சொல்லிக்கல, ஒரு 353 சென்டிமீட்டர் கீழே எடுத்த அந்த கரிம கூரை வந்து அமெரிக்காவில் உள்ள ஃப்ளோரிடா மாகாணத்தில் உள்ள பீட்டா அனாலிட்டிக் இங்க் அப்படிங்கிற ஒரு அறிவியல் நிறுவனம், அவர்களுக்கு தமிழ் மேலே ஒரு பற்று அப்படின்லாம் கிடையாது, என்னுடைய தாய்மொழி தமிழ், அதுக்காக நான் பெருமைக்காக சொல்லிக்கிறேன்லாம் இல்லை, அறிவியல் முறையில் சார்ந்து சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு அந்த மாதிரி கூரை அனுப்பின போது, அறிவியல் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஆக்சலரேட்டட் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரின்னு அவங்க டெக்னிக்கல் டேர்ம், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, பொருண்மை நிரலாய்வுன்னு தமிழில் சொல்லுவோம், முடுக்க பொருண்மை நிரலாய்வு, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாது. ஆனால் அது ஒரு அறிவியல் வழியில் ஒரு உறுதியாக்கப்பட்ட ஒரு வழிமுறை. அந்த வழிமுறையில் அந்த மாதிரி கூற ஆராய்ஞ்சபோது 580 கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே, 580 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த கரிமக்கூறினுடைய காலம் கணக்கிடப்பட்டது. அது
சங்க தமிழை 300 400 500 600 வரைக்கும் கொண்டு சென்றது. இது வரைக்கும் வேறு எந்த தொல்லியல் களமும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வழங்கவில்லை. வாய்ப்பை வழங்க சரி 600ன்னு சொன்னால் மகிழ்ச்சி, அறிஞர்களுக்கு மகிழ்ச்சி, போயிடுவாங்களே அப்படின்னு அதையும் பொதுமக்கள் அந்த அளவுக்கு ஆர்வப்பட்டாங்க என்றால் இதற்கு பின்ன ஒரு சிறிய அரசியல் இருக்கிறது. அழகிய தென்னந்தோப்பு, தென்னந்தோப்பு தொல்லியல் களமாக ஆகியுள்ளது. இது வெறும் தொல்லியல் களம் மட்டுமில்லை, அரசியல் களம் என்று சொல்லி முடித்தேன் சென்ற பதிவிலே. அது என்ன அரசியல், மொழிக்கு எதுக்குப்பா அரசியல்? ஒரு மொழி தமிழ் மொழி இல்லைன்னா வேறு ஏதாவது மொழிகளாக இருந்தாலும் ஒரு மொழிக்குள்ளே என்ன அரசியல் இருக்குது? மொழி வந்து அரசியல் இல்லாமல் தானாகவே இயங்கலாமே. அரசியல் என்றாலே ஒரு தீச்சொல், கெட்ட வார்த்தைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, தீச்சொல். வார்த்தை தமிழ் அல்ல, சொல்லு தான் தமிழ், அர்த்தம் தமிழ் அல்ல, பொருள் தான் தமிழ். அதனால் வார்த்தை அர்த்தம்னு சொல்லாமல் சொல் பொருள்னு மாறிக்கிங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அது அரசியல்னாலே ஒரு தீச்சொல் மாதிரி ஆகிவிட்டது. ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொழிக்கு அரசியல் தேவையா என்றால் மொழியுடைய மக்கள் வளர வளர வேறு மக்களும் வர வர இரண்டு இனக்குழு மோதல்களாலோ இல்லைன்னா வேறு காரணங்களாலோ அரசியல் நம்ம விரும்பாவிட்டாலும் தானாக உருவாகிறது. சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் முதுகுடுமி பெருவழுதின்னு இருந்தார் பாண்டிய மன்னர். ஆனால் பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதின்னு யாகசாலையெல்லாம் இந்த தமிழ் நாகரிகம் அறியாத ஒரு மரபை உருவாக்கியது அரசியல் மூலமாகத்தான். மன்னர்கள் மூலமாக தக்க இடங்களை ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலாக சொல்கிறோம் இல்லைங்களா ஆங்கிலத்தில், அது போன்ற இடங்களை பெற்றுக்கொண்டு அங்கு இருந்து கொண்டு அரசாங்கம் மூலமாக நிறைய சாதித்து கொண்ட மக்கள் இருக்கிறார்கள். அதே போல ராஜசூயம் யாகம் வேட்ட பெருணர் கிள்ளி, சோழ மன்னன் தான் பெருணர் கிள்ளி, ஆனால் ராஜசூய யாகம் வேட்ட பெருணர் கிள்ளி என்று சொல்கிறார். அதனால இந்த ஆரிய திராவிட அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஆரிய நாகரிகம் திராவிட நாகரிகம் இரண்டுக்கும் இடைப்பட்ட மொழி அரசியல் போர் அப்படிங்கிறது வந்து இன்று வரலாற்றிலே பல களங்களிலே பேசப்படுகிறது. ஒரு மொழியே வந்து எந்த தவறும் செய்யாது, மொழி எல்லா மொழியும் நல்ல மொழி தான். அந்த மொழியை பற்றி கொண்டிருக்கின்ற ஆட்கள் ஆதிக்க புத்தியில் இயங்கும் போது தான் அந்த மொழிக்கும் சேர்ந்து ஒரு கெட்ட பெயர் கிடைக்கிறது. சமஸ்கிருதம் என்ற மொழியை நான் இப்போது ஒரு சான்று எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கொள்கிறேன். தமிழை பற்றி பேசினதுனால இரண்டு வரிகள் சமஸ்கிருதத்தை பற்றி சொல்கிறேன். அந்த அரசியல் ஏன் என்றால் இது கீழடி வந்து 580 BCE கிறிஸ்து பிறப்புக்கு 600 ஆண்டுகளுக்கு முன் என்று சொன்னோம் இல்லையா, தமிழுக்கு ஒரு அறிவியல் சான்று கிடச்சிருக்கு. சும்மா எழுதி வச்சதோ இல்லைன்னா நானாக சொல்லிக்கிட்டதோ கிடையாது, அறிவியல் மூலமாக தமிழர்கள் நாமளே சொல்லிக்கவில்லை, அமெரிக்காவிலிருந்து அறிவியல் அறிஞர்கள் ஆராய்ச்சி செய்து அக்சலரேட்டட் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி முடுக்க பொருண்மை நிரலாய்வு மூலமாக உறுதி செய்துள்ளார்கள். அதுபோல ஒரு அறிவியல் சான்று ஆதாரம் இன்னொரு மொழியான செம்மொழி, அந்த மொழியான சமஸ்கிருத மொழிக்கு எந்த அளவுக்கு கிடைத்துள்ளது என்று பார்த்தால் கிறிஸ்து பிறப்புக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பு தான். ருத்ரதாமன் கல்வெட்டு அப்படின்ட்டு ஜுனாகத்னு ஒரு இடத்துல இருக்கு ஊரில் வட இந்தியாவில், அது வந்து 100-150 ஆண்டுகள் கிறிஸ்து பிறப்புக்கு முன், 150 BCE தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழ் 600 ஆண்டுகளுக்கு முன்பே சென்று விட்டது என்று சில பேருக்கு பதபதைப்பு, கோபம், ஆற்றாமை, வெறுப்பு, பல உணர்ச்சிகளை பல்வேறு விதமாக காட்டுகிறார்கள். சில இதழ்களில் கூட பார்த்தீங்கன்னா இதுக்கையா தோண்டிக்கிட்டு இருக்கானுங்க, எலும்பு கூட தோண்டி என்ன சாதிக்க போறீங்க, பணத்தை வீணடிக்கிறீர்கள் அப்படி இப்படின்லாம் போட்டு தன்னுடைய அபிலாஷை ஆசையை தீர்த்துக்கிறா அவள்லாம் சில பேர். அப்படி இல்லாமே இந்த அது ஏன் இந்த அரசியல் வருது, என்ன அவங்களுக்கு அந்த கோபம், தமிழ் மொழி இன்னும் இன்னும் அறிவியல் சான்றுகள் பெற்று மேலே செல்வது அவர்களுக்கு ஏனோ பிடிக்கவில்லை. இது ஏன் பிடிக்கவில்லை என்றால் இது இன்றைக்கு நேற்றுக்குண்டான திராவிட ஆரிய போர் அல்ல, இது சங்கத்தமிழ் காலத்திலிருந்தே 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இவையெல்லாம் இருக்கின்றன. தமிழ் திருமண முறை வந்து காதலன் காதலி இயைந்து இருக்கக்கூடிய குடும்ப வாழ்வு, தானே காதலை தேடிக்கொள்வது, தன்னுடைய வாழ்க்கை காதலை தேடிக்கொள்வது ஒரு தவறான ஒழுக்கம் கெட்ட முறை என்று சமஸ்கிருத கவிஞர்கள் பாடிய போது அதை மறுத்து கோபம் கொண்டு எழுதியதுதான் குறிஞ்சிப்பாட்டு என்ற சங்கத்தமிழ். கபிலர் எழுதினார் ஆரியம் நன்று தமிழ் தீது என்று குயக்கோடன் என்ற ஒருவர் சமஸ்கிருத வல்லுநர் சொன்னபோது கோபங்கொண்டு நக்கீரர் அவனை சபித்து பாடுகிறார். இதுவும் சங்கத்தமிழில் இருக்கு.
அதே போல தமிழர்களுடைய காதல் வாழ்க்கையை இகழ்ந்து பேசிய பிரகதத்தன் என்ற சமஸ்கிருத வடநாட்டு அரசனை, அவனை கண்டிப்பதற்காகவே தமிழனுடைய காதல் முறை எவ்வளவு உயர்ந்தது என்று அதற்காக எழுதப்பட்ட இலக்கியம்தான் குறிஞ்சிப்பாட்டு. பிறப்பொக்கும் எல்லாவிற்கும் என்று திருக்குறள் எப்படி வந்தது என்றால், சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம், இறைவன் நானே ஜாதிகளை படைத்தேன், நான்கு வருணங்களை படைத்தேன் என்று சொன்னபோது, இல்லை பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கருத்தியல் நிறுவப்பட்டதும் ஐயன் வள்ளுவன் மூலமாக இந்த தமிழ் மண்ணில் தான். தொல்காப்பியர் வடமொழி தமிழுக்குள் புகுந்து சிதைக்க முயன்றபோது, சிதைந்தன வரையினும் இயைந்தன வரையார் என்று செய்து வைக்கிறார் நூற்பாவை. வடசொற்கிளவி வட எழுத்து ஒரி, வட எழுத்தை ஒதுக்குங்கள் அப்படின்னு ஓப்பனாகவே அப்படியே அடிக்கிறார். வடசொற்கிளவி வட எழுத்து ஒரி ஒதுக்கு என்று சொல்கிறார். பிற்பாடு போன்ற நிறைய காலங்கள், கண்ணகியை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கண்ணகி ஒரு பத்தாம் பசலி பெண் என்று ஒரு பொதுவாக தெரிய ஒரு தவறான கருத்து நிலவுகிறது. ஆனால் பத்தாம் பசலி பெண் எல்லாம் இல்லை. கணவன் பிரிந்து போன போது அவளுடைய பக்கத்து வீட்டு தோழி தேவந்தி ஒரு பார்ப்பன தோழி, ஏய் வாடி உன் புருஷன்தான் போயிட்டானே, இந்த மொழி நடைக்கு மக்கள் மொழி நடைக்கு மாறுவதற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள், தூய தமிழில் பேசாமல் மக்கள் மொழி நடையிலும் அங்கங்கே பேசுகிறேன், வாடி உன் புருஷன் போயிட்டானே, நம்ம ஊருக்குள்ள வந்து சோமகுண்டம் சூரியகுண்டம்னு ஒரு வைதீக தலம் இருக்கு, அங்க போய் பரிகாரம் பண்ணா உன் புருஷன் திரும்பி வருவான் அப்படின்னு சொன்னதுக்கு கண்ணகி சொல்கிறாள், போன கணவன் அன்பால் வந்தால் வரட்டும், பரிகாரத்தெல்லாம் வரவேண்டாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்மளே கூட இருக்கிற வாழ்க்கையில என்ன பண்ணுவோம், சரி காசா பண்ண கொஞ்சம் செஞ்சுதான் பார்ப்போமே, வர்றது நல்லது நடந்தா பரிகாரம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்றோம். கேது பரிகாரம், குரு பயிற்சி, சனி பயிற்சின்னு ஆயிரம் பயிற்சிகளை சொல்கிறோம். ஆனால் அதையெல்லாம் அன்றே மறுத்த கண்ணகி என்ன சொல்கிறாள், இது எமக்கு பீடு அன்று, இது எங்களுக்கு பெருமை இல்லை, இது எங்களுக்கெல்லாம் பழக்கம் இல்லை இந்த மாதிரின்ட்டு. இது போன்று இன்னைக்கு நேற்று இல்லை, இந்த ஆரிய திராவிட எதிர்ப்பு பல ஆண்டு காலமாக, சங்க காலத்திலிருந்து, காப்பிய காலத்திலிருந்து, தொல்காப்பிய காலத்திலிருந்து, கீழடி காலத்திலிருந்து, இது பல ஆண்டுகளாகவே இருக்கிறது. இது ஏன் இந்த மாதிரி என்றால், காரணம் அதான் சொன்னேன், அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த உராய்வு ஏன் என்றால், அது சமஸ்கிருதம் என்ற மொழியால் அல்ல, அந்த மொழியே வந்து நான் தான் மொழி அக்ரிணை, அது ஒன்றும் பண்ணாது, அந்த மொழியை பற்றி கொண்டுள்ள ஆட்கள் செய்வதனால்தான். சமஸ்கிருதம் ரொம்ப நல்ல அழகான செம்மொழி தான், எனக்கே சமஸ்கிருதம் ரொம்ப நல்லா தெரியும். பக்தாம் மிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் சடகோபவாங்மயம் சகசிரசாகோபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிடம், ஏ திராவிடமே உனக்கு வணக்கம் என்று ஸ்லோகமே இருக்கு. நமாம்யகம் திராவிட வேதசாகரம், வேதங்களை விட உயர்ந்த கருத்துக்கள் கருத்தியல் இந்த தமிழ் வேதத்திலே இருக்கு, அதனால நமாம்யகம் திராவிட வேதசாகரம் அப்படின்ட்டு நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு எழுதப்பட்ட சமஸ்கிருத தனியன் இன்றும் உண்டு. தமிழை புகழ்ந்து வடமொழி சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது. அதனால அந்த சமஸ்கிருத மொழியை தாழ்த்துவதற்காகவோ எல்லாம் நாம் சொல்லவில்லை, ஆனால் இதற்குள் பின்னி பிணைந்த அரசியல் இப்படி ஆகிவிட்டதால் அந்த மொழி 100 BCE அப்படியே தங்கிருச்சே, தமிழுக்கு மொத்தம் 600 காட்டுகிறார்களே, அது போன்ற இந்த உராய்வுகள் வரும்போது தான் இது அரசியல் ஊதி ஊதி பெருசாகி வேறு எதிர்பாராத விளைவுகளும் வருகின்றன. நம்முடைய அகழ்வாராய்ச்சிகளை தடுக்கும் முயற்சிகளை சிலர் செய்கிறார்கள், சிலர் ஊக்குவிக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது கீழடி அந்த போக்கையே மாற்றிவிட்டது. ஏனென்றால் இதுவரை நடந்த அகழாய்வுகள் எல்லாம் அறிஞர்கள் மட்டத்தில் மட்டுமே நிகழ்ந்தது. ஆனால் இந்த அரசியலால் எழுந்த கோபங்கள், அதனால் கீழடியை முடக்க சிலர் செய்த முயற்சிகள், இதையெல்லாம் வெளிக்கொணர்ந்த போது பொதுமக்களே இந்த உண்மைகளை உணர்ந்து கொண்டு அவர்கள் வெகுண்டு எழ ஆரம்பித்து விட்டார்கள். கீழடி மேல் தங்கள் பாசத்தை பொழிய ஆரம்பித்து விட்டார்கள். கீழடியில் இருக்கிற அந்த ஆக்சலரேட்டட் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரியோ இல்லைன்னா டெரக்கோட்டா இருக்கின்ற அந்த சுடுமணல் குழாய், பர்ஃபரேட்டட் பைப், அதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. கரிமம், அயன் கார்பைடு, ஈக்குலிபிரியம் டயக்ராம் எல்லாம் அறிஞர்கள் செய்வது. ஆனால் அவற்றை எதுவுமே தெரியாமல் கூட தமிழுக்கு இவ்வளவு தகமை இருக்கும் போது இதற்கு இவ்வளவு சதி செய்கிறார்களே என்று பொதுமக்களே ஒரு இயக்கமாக மாறியது. இதுவரை வேறு எந்த தொல்லியல் களத்துக்கும் இல்லை, கீழடி களத்துக்கு உண்டு. அதனால்தான் இன்று கீழடி என்பது ஒரு மந்திர சொல்லாக வீடுகள் தோறும் மாறிவிட்டது. இதுக்கு முன்னாடி அகழாய்வு செய்யதே இல்லையா, எத்தனையோ அகழாய்வுகள் இருக்கின்றன. அழகன்குளம் இருக்கு, கொர்க்கை இருக்கு, பூம்புகார் இருக்கு, கொடுமணல் இருக்கு, பொருந்தல் இருக்கு. பொருந்தல் என்று சொன்னபோது ஒரு சின்ன வரலாற்று குறிப்பை சொல்கிறேன். பழனி பக்கத்தில் இருக்கிற ஒரு களம் பொருந்தல் களம. அந்த பொருந்தல் களத்தில் வந்து ஒரு ஒரு களம் கிடைக்கிறது, ஜாடின்னு சொல்கிறீங்களா நீங்கள் பொதுமக்கள், ஜாடி 4 கால் வச்சு ஒரு ஜாடி கிடைக்குது.
அதுக்குள்ளே ஒரு நெல், அது நெல் அதை அன்றைக்கு போது இது வச்சு வச்சுருக்காங்க. அந்த நெல் சாம்பிள் மாதிரி கூறுகள் கிடைக்கின்றன. அந்த நெல்லை வந்து முதல் முறை இப்போ அமெரிக்காவில் போய் அதை ஆராய்ச்சி பண்ணி அறிவியல் பூர்வமாக 600 ஆண்டுகளுக்கு முன் சொன்னது போல முதல் தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட அந்த அறிவியல் கூறு பொருந்தலில் இருந்து எடுத்த அந்த அறிவியல் அந்த மாதிரி கூறு தான். அது எடுத்து 300-400 இருக்கலாம், 600 கீழடி காட்டினதெல்லாம் இல்லை. அந்த 300-400 அவங்களுக்கு அந்த 100 சமஸ்கிருதம், அதுக்கு மேலே அவங்களால் போக முடியாததுனால அது 200-300 அப்படி காட்டின போதே அவர்களுக்கு வந்த கோபமோ என்னவோ அந்த ஆய்வை அப்படியே முடக்கி விட்டார்கள். பொருந்தல் பேராசிரியர் ராஜன் முதல் கொண்டு இன்னும் பல, நான் பெயர்களை குறிப்பிட்டு சொல்லவில்லை, ஏன்னா அகாடமிக்கில் பார்த்து நான் என்னுடைய பேர் பேராசிரியர் கண்ணபிரான் ரவிசங்கர். நான் பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே ஒப்பியல் மொழி இலக்கிய துறையிலே பேராசிரியராக பணிபுரிகிறேன். தனிப்பட்ட அந்த அறிஞர்கள் களத்துக்கு போய் அவங்கவுங்க பேரெல்லாம் சொல்லாமே இது என்ன நோக்கமே வந்து பொதுமக்களுக்கு அறிய தரணுங்கிறதுனால்தான், அதனால்தான் அறிஞர்களுடைய பெயர்களை எல்லாம் தவிர்த்து பொதுவாக மக்களுக்கு புரிகிற மொழியில் இதை சொல்ல முயல்கிறேன். அதை அப்படியே முடக்கி விட்டார்கள் அந்த பொருந்தல்லிருந்து எடுத்தது. அப்போ அவங்க சொன்னாங்க இந்த ஒரே ஒரு கூரை மாத்திரமே வச்சுக்கிட்டு தமிழ்மொழி அவ்வளோ தொன்மையானதுன்னா முடிவு எடுத்துட முடியாதுங்க, இன்னும் நிறைய தோண்டணும் அப்போ தான் சொல்ல முடியும் அப்படின்னாங்க. தோன்றத்துக்கு நீங்கள் இசைவுனாச்சும் கொடுக்கணும், அனுமதி கொடுக்கணும், அதையும் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் இன்னும் நிறைய வேணும்னு எங்கேருந்து வருது? ஒன்று தோண்ட அனுமதி கொடுங்க, எடுத்து சொல்கிறோம், பெருமைக்காக சொல்லிக்கல. ஆராய்ச்சியில் போய் இல்லைங்க இது தமிழ் வந்து 200-100 இல்லை சமஸ்கிருதத்தை விட குறைவாக தான் இருக்குதுன்னு சொன்னால் ஆராய்ச்சி சொல்லுது அறிவியல் சொல்லுது போய் சொல்லாது, சரிங்க நாங்கள் ஏற்றுக்குவோம், அந்த மனசு எங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் அனுமதியும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, தோண்டவும் இடம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, தோண்டி எடுத்த ரெண்டே ஒரு மாதிரி கூறுகளை வந்து இல்லை இது ஒன்று மாத்திரமே போதாதுன்னு சொன்னால் அப்புறம் என்ன தான் பண்ணுறது? ஏன் உங்களுக்கு இவ்வளவு ஒரு அழுக்காரு? நீயும் வா நான் வா மோதி பார்ப்போம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சினிமாலலாம், அவங்கள மோதி பார்க்கலாம் கூப்பிடலை. யார் பலசாலி பார்த்துடலாம் இல்லைன்னா இந்த இது வச்சு ஹேண்ட் ரெஸ்லிங் சொல்லுவோம் இல்லையா அதுக்கெல்லாம் கூப்பிடலை. ஒரு மொழிக்கு சண்டைலாம் கிடையாது. அறிவியல் தரவுகள் சார்ந்து அந்த மொழி எதுக்கு சொல்கிறோன்னா மொழியை புகழறதுக்கோ இல்லைன்னா அர்ச்சனை பண்ணுறதுக்கோ எல்லாம் சொல்லலை. அந்த மக்களுடைய வாழ்வு அன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு அடிப்படை கூறு. மொழி எப்போவுமே சமூக நீதி களத்தில் இயங்கணும். மொழினா மக்கள், மக்கள்னா மொழி. அந்த மக்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு பின்னோக்கி நம்மளுடைய வேர்களை சென்று பார்க்கத்தான் முயல்கிறோமே தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை. இது பெருமை அடிச்சிக்கிறதுக்கோ டாம்பிகத்துக்கோ கிடையாது. ஏன் கீழடிக்கு வந்திருக்கும்னா முன்னாடியே சொன்னது போல மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், தமிழ் மக்கள் எந்த அறிவோடு வாழ்ந்தார்கள்? வெறும் எழுத்தறிவு பெற்ற மக்கள் இங்கே வெறும் பானை ஓடுகளில் பிற்பாடு காட்டுறேன் உங்களுக்கு அந்த மாதிரி சாம்பிள் எடுத்து, கரும் செம்பானை பிளாக் அண்ட் ரெட்டு. இன்னைக்கு பிளாக் அண்ட் ரெட்டுனா வந்து அது வேற ஒரு கருத்தியல் களமாகிவிட்டது, திராவிட களம் என்று சொல்லலாம். திராவிட இயக்கத்தை சொல்கிறேன், எந்த கட்சியும் சொல்ல, நான் பேரறிஞர் அண்ணா முதல் கொண்டு அவர்களை சொல்கிறேன், தந்தை பெரியார் பேரர் அந்த திராவிட களம் இருக்கு இல்லைங்களா, கருப்பு சிவப்பு, அதுக்காகலாம் இல்லை. இது வந்து என்னைக்கோ 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த கருப்பு சிவப்பு அந்த களம்லாம் இருந்திருக்கு. இந்த களத்தில் எடுக்கப்பட்ட பகுப்பாய்வுகளை அமெரிக்காவுக்கு மாத்திரம் அனுப்பலை, ஐரோப்பாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க பீசா பல்கலைக்கழகத்தில். அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த களத்திலிருந்து எடுத்ததை, இந்த பானை ஓடுகளில் வந்து நீங்கள் 600-300 செஞ்சுருக்கீங்களே, அந்த 300 ஆண்டுகளும் எப்படி உங்களால் இதே மாதிரி திருப்பி செய்ய முடிஞ்சிச்சு? அன்னைக்கு மிஷின் கிடையாது, அச்சு கிடையாது, டை கிடையாது, தானாக உருவாக்குறதுக்கு பெல் ஒரு பட்டன் அழுத்துனா கையில் தான் எல்லாம் பண்ணி ஆகணும். ஆனால் கையில் செய்யப்பட்ட போது கூட நம்ம ஒரு முறை வீட்டில் நீங்கள் பார்ப்பீங்க கொழுக்கட்டை பிடிப்பீங்க, ஒரு முறை பிடிச்ச கொழுக்கட்டை மாதிரியே அடுத்த கொழுக்கட்டை வராது, கொஞ்சம் அப்படி கூட இருக்கும், குறைச்சலாக இருக்கும், விரல் சரியாக பதியாது, அப்படிலாம் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி எந்த தொழில்நுட்பமே இல்லாமல் எப்படி இந்த பானைகளை 300 ஆண்டுகளாக ஒரே சீராக உங்களால் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு நாம் கேட்கல, நமக்கு சொந்தக்காரன் மாமன் மச்சான் பங்காளி எவனும் கேட்கல. இது கேட்கறது ஐரோப்பாவில் உள்ள பீசா பல்கலைக்கழகம், லீனிங் டவர் ஆஃப் பீசா, சாய்ந்த கோபுரம்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த ஊரில் இருக்கின்ற பல்கலைக்கழகம் இதை பதிவு செய்தது. இது போன்ற உண்மைகள் வெளி வர 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 தான் ஆற்றாமை கோபம் பொறாமைகள் ஆங்காங்கே கொப்பளிக்கின்றன. ஆனால் அவை தமிழ் ஆய்வுகளை தடுத்து நிறுத்திவிட முடியாது, அறிவியல் ஆய்வுகளை தடுத்து நிறுத்திவிட முடியாது. இது கலந்து கொண்டு தான் இருக்கும் உலக அளவிலே எடுத்து செல்லப்படும். உலக அறிஞர்களுடைய பார்வை, வெறும் தமிழக அறிஞர்கள், இந்திய அறிஞர்கள் மட்டுமே இல்லாமல், சமஸ்கிருத அறிஞர்கள் மட்டுமே இல்லாமல் உலகம் முழுக்க விரியும் போது, அடுத்த உலகத்தமிழ் மாநாடு கூட வர இருக்கிறது, 11th உலகத்தமிழ் மாநாடு,
சும்மா அப்படி ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. நிறைய இடங்கள்ல மாநாடு நடந்திருக்கு, குலாலம்பூர்ல நடந்திருக்கு, சென்னையில பேரறிஞர் அண்ணா நடத்தினார், கலைஞர் செம்மொழி மாநாடு கோவையில நடத்தினார், அண்மையில சிகாகோல நடந்தது. கீழடியில உலக தமிழ் மாநாடு நடந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உலகம் முழுக்க இருக்க எல்லா அறிஞர்களுக்கும் தெரிய வரும், பல அறிஞர்கள் இது என்ன, ஏன் இப்படி ஒரு இயக்கமா மாறுச்சு, வெறும் அறிவியலோட நின்றுடாம அறிஞர்களோட நின்னாம மக்களே வந்து உலகத்துல எவ்வளோ களங்கள் இருக்கு, யாரும் மக்கள் வீதிக்கு வரல தோண்டுங்கடா தோண்டுங்கடா என்றோ, இல்லைன்னா வந்து இதை ஆய்வு கூற எடுத்து அங்கே அனுப்புங்க இங்கே அனுப்புங்கன்னு மக்களுக்கு தெரியாது, அறிஞர்களுக்கு தான் தெரியும். ஆனால் மக்களே வீதிக்கு வந்து போராடிய ஒரே தொல்லியல் களம் கீழடி களம் தான். அதுதான் கீழடியினுடைய மகத்தான பெருமை. அடுத்த பதிவில் கீழடியின் மூலமாக எடுத்த அந்த ஆய்வு கூறுகள்னால நாம் தெரிஞ்சுக்கிட்டது என்ன, அதனால தமிழர்களுடைய வாழ்வியல் எந்த அளவுக்கு உயர்ந்து இருந்தது, கல்வியில் எவ்வளவு சிறந்து இருந்தாங்க, பெண்கள் நவநாகரீக அந்த ஆடை உடுத்தல்களும், இன்னும் நம்முடைய அயல் நாட்டு உறவுகள், காசுகள், இது போன்ற பல செய்திகள், அந்த பானை ஓடுகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா அந்த கூறுகளை பார்க்கலாம், அடுத்த பதிவில் பார்ப்போம்.